Hi there guys, welcome back. This is Kishoria, founder and CEO of Trade Achievers. So in the video, we are going to see the part 2 of the habits of a successful trader. So habits of a successful trader, I didn't know more than that. But in the video, we will see habits. So in the video, we'll see. So first thing I want to tell you is never hedge or a professional trader. What they don't do is they never hedge a position. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுவோன்னா, இப்போ ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் வென் வி டேக் அ ட்ரேட், ஒரு ட்ரேட் எடுத்தாச்சு, நான் வந்து ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் ஆச்சு நான் வந்து ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறோம் இல்லை ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறேன்னா, இஃப் ஐ கோ ஃபார் அ பை பண்ணிட்ட உடனே மார்க்கெட் எனக்கு இப்போ ஆப்போசிட்டாக ட்ரெண்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட்லி வாட் தே டூ இஸ் தே கோ ஃபார் ஹெட்ஜிங். அந்த ஹெட்ஜ் எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த கான்ட்ராக்ட் விட்டு அடுத்த கான்ட்ராக்டில் இருக்கிறது என்ன பண்ணுறோம், டக்குன்னு உடனே செல் போட்டுருவோம். ஏன்னா கேட்டால் ஹெட்ஜிங் பண்ணிடுறோம், இப்போ ரெண்டு சைடு ஹெட்ஜ் பண்ணிட்டா என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டு. ஸோ எனக்கு ப்ராஃபிட்டும் வராது, லாஸும் வராது, அப்புறம் எதுக்கு ட்ரேட் பண்ணோம் கேட்டிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோ ஒன் திங், ஆஸ் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர், அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர் நெவர் ஹெஜஸ் இன் அ மார்க்கெட். ஹெட்ஜிங் இஸ் அ டிஃப்ரெண்ட் சினாரியோ. ஹெட்ஜிங் யார் பண்ணுவாங்கன்னா, ஒரு கமாடிட்டியோ இல்லை ஒரு பெரிய லெவலில் எக்விட்டிஸோ எடுக்கிறவங்களோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி போடுறதுக்காக தான் ஹெட்ஜிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்களே தவிர, தே டோன்ட் கோ ஃபார் டைரக்ட் ஹெஜஸ். இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, வி ஜஸ்ட் ட்ரை டு கோ ஃபார் அ டைரக்ட் ஹெட்ஜ், தட் இஸ் தி ப்ராப்ளம். ஸோ நெவர் ஹெட்ஜ் இன் அ மார்க்கெட். முடிஞ்ச வரைக்கும் ஒரு ட்ரேட் எடுத்துட்டிங்களா, அந்த ட்ரேட் உங்களுக்கு அகேன்ஸ்டாக போகுதுன்னா ட்ரை டு க்ளோஸ் த பொசிஷன்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா, இந்த ஹெட்ஜிங் போட்டுட்டு இது வரும்னு நினச்சி முதல்ல இதை ட்ரை பண்ணுவோம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு திருப்பி. ஏன்னா இது ஏன் ஹெட்ஜ் பண்ணுறோம்னா, இப்போ பையா செல்லான்னு தெரியல நமக்கு, இது தெரியாததுனால என்ன பண்ணுறோம், இது மேலே ஏறணும்னு நினச்சி செல்லை க்ளோஸ் பண்ணுவோம், இல்லை கீழே இறங்குதுன்னு நினச்சிட்டு பையை க்ளோஸ் பண்ணுவோம். ஆனால் மார்க்கெட் ஆப்போசிட்டாக போச்சுன்னா மறுபடியும் அதுக்கு ஒரு ஹெட்ஜ். ஸோ இப்படி ஹெட்ஜ் பண்ணி அந்த ஒரு மிடில் லைன் இல்லாமல் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லாஸஸ் வில் பி வெரி ஹை. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா, த திங் இஸ் பெட்டர் க்ளோஸ் த ட்ரேட். அந்த ட்ரேடு எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக தெரில, நான் அந்த ஏன் ட்ரேடு எடுத்தேன் இல்லை ஏன் லாஸ் ஆகுதுன்னு தெரிலனா, யூ ஜஸ்ட் ட்ரை டு க்ளோஸ் தி ட்ரேட்ஸ் இம்மீடியட்லி, தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஆல்ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அது. செகண்ட் ஒன், இப்போ செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூஸிங் ஆஃப் அ ஸ்கிரிப்ட். இப்போது என்னென்னா, நிறைய பேருக்கு ஒரு பெரிய இது என்னென்னா, இட்ஸ் நாட் நிறைய பேருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தே டஸ்ட் வாண்ட் டு ட்ரேட் எவ்ரிடே இன்ன டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட்ஸ். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எவ்ரிடே ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கிறதுல என்ன யூஸ் இருக்குது. நிறைய பேருக்கு என்னென்னா, சார் எனக்கு டெய்லி எப்படி ஒரு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுறது, ஹவு டு சூஸ் அ ஸ்கிரிப்ட் எவ்ரிடே. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எவ்ரிடே ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு டெய்லி ஒரு ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ணணுமா இல்லை வெதர் யூ ஹாவ் டு யூ நீட் டு மேக் ப்ராஃபிட்ஸ், முதல்ல அதில் தெளிவாயிடுங்க. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் டேக்கிங் ட்ரேட்ஸ் எவ்ரிடே இன் அ டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட், இட் இஸ் மேக்கிங் ப்ராஃபிட்ஸ். சரிங்க, ஸோ அப்படி பார்க்கும்போது எதுக்கு எடுக்கிறாங்கன்றது நான் ஒரு சின்ன சைக்கலாஜிக்கல் டேர்ம் மட்டும் சொல்கிற பாருங்களேன். இப்போ இவர் என்ன பண்ணுவார், ஒருத்தர் வந்து இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ கோஸ் அண்ட் ட்ரேட்ஸ் இன் ஹெச்டிஎஃப்சி பேங்க். இப்போ அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ட்ரேட் பண்ணுவார், அன்றைக்கி என்ன ஆகிடும், லாஸ் ஆகிடும். அவர் நெக்ஸ்ட் இவர் என்ன பண்ணுவார், ஓகே ஹெச்டிஎஃப்சி பேங்க் செட் ஆகலை, நெக்ஸ்ட் எங்கே போகலாம், கோட்டாக் பேங்க் போகலான்னு இவர் கோட்டாக் பேங்க்கில் போவார். இப்போ கோட்டாக் பேங்க் போனாலும் லாஸ் ஆகிடும், கோட்டாக்கும் செட் ஆகலை, நெக்ஸ்ட் இண்டஸ்இன்ட் பேங்க், இண்டஸ்இன்டும் செட் ஆகலை, எஸ் பேங்க்கும் செட் ஆகலை, நமக்கு பேங்க்கே செட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் எங்கே போயிடலாம், ஆட்டோ செக்டர், பஜாஜ் ஆட்டோ, மாருதி, இந்த மாதிரி ஒரு ஒரு செக்டாராக தாண்டி எவ்ரிடே தேல் ட்ரை டு டூ. ஆனால் ஃபைனலாக என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் தான் வரும். ஏன்னா பிரச்சனை வந்து ஸ்கிரிப்டில் இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ தே ஆர் ட்ரைங் டு புட் அ பிளேம் அப்பான் த ஸ்கிரிப்ட்ஸ். வாட் ஹேப்பன் இஸ், நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, இப்போது ஒரு மார்க்கெட்டில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறோன்னா, யாராவது ஒருத்தர் சொல்லி நம்ம எடுத்தோன்னா, நமக்கு ஒரு சின்ன உள்ளுக்குள்ளே ஒரு டீப் ரூட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, லாஸு தான், பட் இருந்தாலும் அந்த லாஸ்லேயும் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். என்னென்னா, நானாக லாஸ் பண்ணல, யாரோ ஒருத்தர் சொன்னதுனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், லாஸ் பண்ணிட்டேன், இல்லை நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்க மாதிரி நம்மளை ஏமாற்றிப்போம் கேட்டிங்க. ஸோ அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறதுனா, அவங்கள செல்ஃப் லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ண மாட்டாங்க, தேல் ஜஸ்ட் கோ ஃபார் கால்ஸ், தேல் ரைட் கோ ஃபார் அ ஃபண்ட் மேனேஜர். ஸோ ஆல் திஸ் ஹேப்பன்ஸ் பிகாஸ் தே வாண்ட் டு கெட் அ என்ன சொல்கிறது, ஒரு செல்ஃப் நம்மளே குத்திக்கிற ஒரு விஷயம் பிடிக்காது. ஸோ அதனால தான் யாரையும் ஒருத்தரை டிபெண்ட் பண்ணோன்ட்டு போகிறது. இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி யாருமே டிபெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணாத போது, சம்டைம்ஸ் வென் வி ட்ரை டு ட்ரேட், நம்மளோட ஆட்டோமேட்டிக்காக சைக்காலஜி மைண்ட் செட் என்ன ஆயிடுதுன்னா, இப்போ யாரையுமே குறை சொல்கிறதுக்கு இல்லை, ஆள் இல்லை குத்தம் சொல்கிறதுக்கு. என்னென்னா, இவர்னால தான் நான் எடுத்தேன், இவர்னால தான் நான் எடுத்தேன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்றதுனால, சரி இப்போ வேறு எதுவுமே இல்லை, சரி எதை தான் சொல்கிறது அப்போ, சரி ஃபைனலாக ஸ்கிரிப்டே சொல்கிறோம். ஸோ அதனால தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு எனக்கு செட் ஆகலை, கொட்டாக்கில் தான் எனக்கு லாஸு. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் த ஸ்கிரிப்ட்ஸ். நீங்கள் கரெக்டாக ட்ரேட் பண்ண கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா, எந்த ஸ்கிரிப்டில் போய் ட்ரேட் எடுத்தாலும் இட் வில் பி ப்ராஃபிட்ஸ். ஸோ ஆஸ் அ ப்ரொஃபஷனல் வாட் தே டூ இஸ் தே டோன்ட் டேக் எவ்ரி ஸ்கிரிப்ட்ஸ் எவ்ரி டே, தே ஜஸ்ட் டேக் ஒன் ஆர் டூ ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் ட்ரை டு மாஸ்டர் இட்.
ஸோ நிறைய ஸ்கிரிப்டை எடுக்கிறதுல எந்த ஒரு யூஸும் கிடையாது, அதை மாஸ்டர் பண்ணுறதுல எல்லாமே இருக்குது. ஸோ வி ஹவ் டு மாஸ்டர் எனி டூ ஸ்கிரிப்ட்ஸ். ஏதாவது ரெண்டு எடுத்துக்கோங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கமாடிட்டினா க்ரூட் ஆயில் எடுத்துக்கிறேன் நான், ஒரு நாளைக்கு எப்படி 50-70 மூவ் ஆகிட்டே இருக்குது. அதில் இன்ட்ராடே பண்ணாலும் சரி, பொஷனலாக பண்ணாலும் சரி, இட் கிவ்ஸ் யூ அ குட் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ஒன்லி திங் இஸ் வி நீட் டு நோ வை வி ஆர் டேக்கிங் அ ட்ரேட். ஸோ ட்ரேடு ஏன் எடுக்கிறோம்னு தெரிஞ்சிட்டிங்கனாலே டெய்லி ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுன்றதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஸோ ஆஸ் அ ப்ரொஃபஷனல் பீப்புள் ஹூ ஆர் ட்ரேடிங் ஆஸ் அ ப்ரொஃபஷனல் தே நெவர் கோ ஃபார் எவ்ரி ஸ்கிரிப்ட்ஸ், தே ஜஸ்ட் டேக் ஒன் ஆர் டூ ட்ரேட்ஸ். த அல்டிமேட் கோல் இஸ் டு மேக் ப்ராஃபிட்ஸ், நாட் டு ட்ரேட் இன் டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட்ஸ். ஆல்ரைட், ஸோ தட் வாஸ் யுவர் செகண்ட் திங். இப்போ தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆவரேஜிங் இன் ப்ராஃபிட்ஸ். ஸோ மூணாவது என்ன பண்ணுன்னா, ஆஸ் அ ப்ரொஃபஷனல் தே ட்ரை டு ஆவரேஜ் இன் ப்ராஃபிட்ஸ். ஆஸ் அ ரீட்டைல் ட்ரேடர் நம்ம என்ன பண்ணுவோம், வி ட்ரை டு ஆவரேஜ் இன் லாஸஸ். இதுதான் பெரிய பிரச்சனை. எல்லாருமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, பீப்புள் ட்ரை டு ஆவரேஜ் இன் லாஸஸ் இட் ஹாஸ் என்னென்னா, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் அ டீப் ரூட் காஸ் என்னென்னா, எல்லாருக்குமே நமக்கு ஒரு சைக்கலாஜிக்கலாக வி ஆர் பீன் இம்பாக்டட் பை ஃபியர் அண்ட் கான்ஃபிடென்ஸ். ஸோ அதுக்குள்ளே போக வேண்டாம், ரொம்ப டெப்த்தாக போயிடும். ஸோ அது நான் ரெகுலராக நம்ம கிளாஸஸ் சொல்கிறது உண்டு, ஏன் அந்த சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து ஆவரேஜிங். நம்ம நீங்களே உங்களுக்கு கேட்டுங்க, எத்தனை வாட்டி லாஸஸில் ஆவரேஜ் பண்ணியிருக்கீங்க? ஸோ ஆப்வியஸ்லி எல்லாருமே வீடியோ பார்க்குறவங்க, ட்ரேட் பண்ணுற அத்தனை பேருமே வி வுட் கம் அக்ராஸ் ஆவரேஜிங் இன் லாஸஸ். ஏன் பண்ணுறோன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அவர் மைண்ட் செட். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நோ ஒன் திங், ஆஸ் அ ப்ரொஃபஷனல் வென் அ ப்ரொஃபஷனல் ட்ரேட்ஸ் தே நெவர் ஆவரேஜ் இன் லாஸஸ், தே ஆவரேஜ் இன் ப்ராஃபிட்ஸ். ப்ராஃபிட்ஸில் ஆவரேஜ் பண்ணும்போது சும்மா ஆவரேஜ் பண்ண முடியாது, யூ ஹாவ் டு ப்ரமீட் இட். நம்ம ஆளுங்க ப்ரமீடிங்கும் தே ட்ரை டு டூ இட் இன் ராங். எப்படின்னா, ப்ரமீடுன்றது எப்படி போகணும்னா, கீழே பெருசாக இருக்கும், மேலே போக போக என்னாகும், சின்னதாகிக்கிட்டே வரும். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு எடுக்கிற ட்ரேடு வந்து லாட் சைஸ் பெருசாக இருக்கணும், அடுத்த நெக்ஸ்ட்டு லெவலில் உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணுற இடம்லாம் என்ன ஆகணும்னா சின்னதாகிட்டே போகணும். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவோம், கீழே வந்து ஃபஸ்ட்டு மேலே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு செல் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், மேலே வந்து ஒரு லாட் அடிப்பார். இப்போது மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் கீழே வந்தோடனே இப்போ என்ன பண்ணுவார், ரெண்டு லாட்டு, இப்போ எக்ஸ்ட்ரா ரெண்டு லாட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், பை பண்ணிடுறோம். மார்க்கெட் என்ன வந்து, இப்போ கீழே வருது, ஃபஸ்ட்டு ஒரு லாட்டு அடிச்சிருக்காரு, திருப்பி இன்னும் கீழே வந்தோடனே ரெண்டு லாட்டு, அது கீழே வரும்போது மூணு லாட்டு, அது கீழே வரும்போது நாலு லாட்டு, அப்புறம் ஒரு ஸ்டேஜ் கீழே வந்தோடனே மொத்தமாக அக்கௌண்ட் வாஷ் அவுட்டு. இதுதான் பிரச்சனை. ஸோ தே ஆர் ட்ரைங் டு ஆவரேஜ் இன் லாஸஸ். ப்ராஃபிட்டில் ஆவரேஜ் பண்ணுறது எப்படின்றத நான் சொல்லித்தரேன். ப்ரமீடிங் கான்செப்டில் எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போது பை பண்ணிட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு கீழே வந்து 10 லாட் அடிச்சிருக்கீங்கன்னா, அடுத்து மேலே போயிட்டு நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் பண்ணுற பாயிண்ட் வரும்போது யூ வில் பி கோயிங் ஃபார் 5 லாட்ஸ். திருப்பி அடுத்துக்கு அடுத்தது லெவலில் 3 லாட்டு, அதுக்கு அடுத்தது 2 லாட்டு, அதுக்கப்புறம் எவ்வளோ வந்தாலும் ஒரு லாட்டு தான் ஆட் பண்ணும். ஏன்னா மேலே போக போக திருப்பி திடீர்னு மேலேருந்து ரிவர்சல் ஆச்சுனாலும் அந்த ஒரு லாட்டு தான் உங்களுக்கு மைனஸில் வருமே தவிர கீழே இருக்கிறதுலாம் ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், தலைக்கீழே பண்ணுவோம், கீழே ஒரு லாட்டு அடிச்சுட்டு மேலே 2 லாட்டு, அதுக்கு மேலே 5 லாட்டு, அதுக்கு மேலே 10 லாட்டு. இப்போ அந்த 10 லாட்டு ஒரு 10 பாயிண்ட் கீழே வந்துச்சுன்னா, இப்போ ஏற்றின மொத்த ப்ராஃபிட்டும் அந்த 10 லாட் மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடும். ஸோ ப்ரமீடிங் பண்ணும்போதும் வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அண்ட் வி ஹாவ் டு பி அ ப்ரொஃபஷனல் இன் தட். ஸோ ஆல்வேஸ் ஆவரேஜ் இன் ப்ராஃபிட்ஸ். ஸோ ஆஸ் அ இன்ஸ்டிடியூஷன், ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்லாம் பார்த்தீங்கன்னா, தே ட்ரை டு ஆவரேஜ் இன் ப்ராஃபிட்ஸ். ஒரு 100 பாயிண்ட் மூமெண்டம் இருக்கிற இடத்துல 200 பாயிண்ட் தேல் மேக் இட் ஆஸ் ப்ராஃபிட்ஸ் த்ரூ ப்ரமீடிங் சிஸ்டம்ஸ். ஸோ ஆல்வேஸ் ஆவரேஜ் இன் ப்ராஃபிட்ஸ். ஆல்ரைட். ஸோ அண்ட் த ஃபோர்த் ஒன் என்னென்னா, டோன்ட் பை த ஸ்டாக்ஸ் ஃபார் அ டிவிடெண்ட். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி எனக்கு டிவிடெண்ட் வந்தால் போதும், அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சி, வி ஆர் இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக்ஸ் நாட் ஃபார் டிவிடென்ட்ஸ், வி ஆர் இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக்ஸ் ஃபார் பெனிஃபிட்ஸ். அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் டிவிடென்ட்ஸ்ன்றதுனால ஒரு ஸ்டாக்ல போட்டு வைப்பீங்க, ஒரு டிவிடெண்ட்டை வாங்கிட்டு கட்சியில் ஸ்டாக்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இறங்கிட்டு இருக்கும். ஆல்வேஸ் சூஸ் அ ஸ்கிரிப்ட் யூ நோ லாங் டேர்மில் பை ஆகும்னு தெரிஞ்சு, ரொம்ப நாள் மேலே ஏறும்னு தெரிஞ்சு அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கிரிப்டை எடுத்துட்டீங்கன்னா, டிவிடென்ட்ஸ் வந்ததுன்னா இட் இஸ் அன் அடிஷ்னல் போனஸ் தானே தவிர, யூ டோன்ட் டிபெண்ட் அப்பான் டிவிடென்ட்ஸ். ஸோ மை சஜஷன் இஸ் டோன்ட் பை ஃபார் டிவிடென்ட்ஸ், பை ஃபார் ப்ராஃபிட்ஸ், ஃபார் கேபிட்டல் க்ரோத்தாக இருக்கட்டும், இல்லை கேபிட்டல் அப்ரிசியேஷனுக்காக வாங்கலே தவிர டிவிடென்ட்ஸ்க்காக வாங்காதீங்க. ஆல்ரைட், தட் வாஸ் யுவர் ஃபோர்த் ஒன். அண்ட் த ஃபிஃப்த் ஃபைனல் ஒன் இஸ் பிளேசிங் ஆஃப் ஸ்டாப் லாஸ். எவ்வளோ பெரிய ட்ரேடராக இருந்தாலும் யூ ஹாவ் டு ஹாவ் அ ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ். சரி எனக்கு ட்ரேடிங் எல்லாமே தெரியும், டெக்னிக்கல் எல்லாம் தெரியும், ஃபண்டமெண்டல் தெரியும், நான் வந்து பர்ஃபெக்ட் ட்ரேடர் அப்படின்னாலும், நோ மேன் இஸ் பர்ஃபெக்ட். நோ ஒன் திங், நோ படி இஸ் பர்ஃபெக்ட். இஃப் யூ ஆர் அ ஹியூமன் பீயிங், தேர் வில் பி சம் கைண்ட் ஆஃப் அ ப்ராப்ளம்ஸ். என்னென்னா, ஆட்டோமேட்டிக்காக வீ கேன் மேக் சம் கைண்ட் ஆஃப் அ மிஸ்டேக்ஸ். இப்போது ஒரு இடத்துல கரெக்டாக தான் அனலைஸ் பண்ணியிருப்போம், ஒரு சின்ன டீட்டெயிலை விட்டுருப்போம். அந்த சின்ன டீட்டெயில் என்ன பண்ணோம், நீங்கள் எத்தனை நாள் எடுத்த ப்ராஃபிட்டை ஒரே ஸ்டோக்கில் காலி பண்ணிடும். ஸோ அதனால தான் ஈவன் ஆஸ் அ ப்ரொஃபஷனல், ஆக்சுவலாக ஒரு ரீட்டைல் ட்ரேடர்லேருந்து ஒரு ப்ரொஃபஷனலாக மாறிட்டிங்கனாலே, ஃபஸ்ட்டு திங் வாட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் பிளேசிங் அ ஸ்டாப் லாஸ் அட் த ரைட் லெவல்ஸ்.
அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது கரெக்டான ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி வைங்க. சும்மான கட்டியும் எப்படி வைக்கிறதுனா, நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தூக்கிட்டு போயிட்டு ஒரு 500 ரூபாய்க்கு ஸ்டாப்பு, 2000 ரூபாய்க்கு ஸ்டாப்பு, இன்றைக்கி ஓகே இன்றைக்கா ஓகே 1000 ரூபாய் கொடுத்தா போதும் மார்க்கெட், அந்த மைண்ட் செட்டோட உள்ளே போகும். ஸோ டோன்ட் கீப் ஸ்டாப் லாஸ் பிகாஸ் ஆஃப் என்ன சொல்கிறது தி கேஷ் அவைலபிள். கீப் ஸ்டாப் லாஸ் அக்கார்டிங் டு ப்ராப்பர் டெக்னிக்கல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ முக்கியமான விஷயம், என்ட்ரி எந்த அளவுக்கு முக்கியமோ, டார்கெட் எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே அளவுக்கு ஸ்டாப் லாஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு கீப் ஸ்டாப் லாஸ் அட் த ரைட் லெவல்ஸ். ஏன்னா என்ட்ரி எடுத்துகிட்டு டார்கெட் போட்டு அது மார்க்கெட் டார்கெட் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்டாப் அடிச்சுட்டு டார்கெட் போச்சுன்னா அது எந்த ஒரு யூஸும் இல்லை, நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணாக போயிடும். ஸோ ஆல்வேஸ் கீப் ஸ்டாப்ஸ் அட் த ரைட் லெவல். கரெக்டாக ஸ்டாப்ஸ் வச்சிங்கன்னா மார்க்கெட் கரெக்டான ஸ்டாப்ஸில் வச்சோன்னா ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் தான் மார்க்கெட் திரும்பும். ஆனால் அதுக்கான லெவல்ஸ் எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு தான் வி ஹாவ் டு யூஸ் ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ். ஸோ தீஸ் ஆர் தி 5 ஹேபிட்ஸ் ஆஃப் அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். ஸோ இந்த வீடியோ பார்ட் 2 போடணுன்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் டைம் சின்ஸ் வி ஆர் கோன் ஸ்டார்ட் அ நியூ வேயா. ஸோ ட்ரை டு கெட் தீஸ் ஹேபிட்ஸ் டு பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஹூ ஹவ் பீன் நோ been for this long time. So nariya videos nama potta ellame paathutu you have appreciated, you have commented and you have liked all our videos. So thank you very much for all your appreciation, for all your support, everything. We like to thank you very much from the bottom of our heart, and we wish you all a prosperous happy new year. And one more announcement for all our subscribers, enna since this is we are going to enter a new year, so we just want to give you a special discount in our courses. So epovume kudukka mattom. So indha vaati since end of the year vandute, so new year vandutha peruga da next chennai la class irukku. So next chennai class will be january 11th. So 11th of january da adutha chennai la classes irukum. So on the class la in case join pandringanalo adhe mari ungalku coimbatore class will be having it on I think on the 11th ku munadi varu thursday annike coimbatore la full day classes irukku. So adu ellathukume we are going to give you 10% discount in the course fee. So in case 1st of january 1st ku munadi neenga register panninga, you can avail 10% of discount in our courses. So I just wanted to give this a special offer for all our subscribers. So thank you very much for all your love and support. Take care.